ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மைத்திலி ஃபேஷன்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாம் நுங்கு இளநீர் ஜூஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு ஜூஸ் தான் இது ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இளநீர் நுங்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ நுங்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின்ல ஏற்படுற அந்த ரேஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சரியாகும் அதே மாதிரி ஹீட்னால வர வியர்க்குறி இது எல்லாமே வந்து சரியாயிடும் தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நரமுடி ஆகாம பார்த்துக்கும் ஸ்பிளிட் அன்ஸையும் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி சீக்கிரம் வந்து தலையில வழுக்க விழாமலும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும் ஸோ அந்த டீஹைட்ரேஷனை வந்து தடுக்கிறதுனால ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷனும் வந்து குறையும் ஆட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கிறது இல்லாமல் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இளநீர் நுங்கு பானம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து நுங்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இளநீர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர்ல கொஞ்சம் நாட்டு சக்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் இளநீர் வந்து ஊத்துறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நுங்கு மட்டும் நான் வந்து நாலு துண்டா கட் பண்ணி இந்த டம்ளர்ல வந்து நான் போடுறேன் ஸோ இது வந்து நிறைய உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நிறைய நீங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி நாட்டு சக்கரையும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து இளநீர் நுங்கு பானம் ரெடி டிப் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்